Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பீட்ரூட் கீர் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பீட்ரூட், பால், சுகர் இது மூணு பொருள் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்வீட் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து பாயில் பண்ண விடுங்க. அது பாயில் ஆகும்போது நம்ம கால் கப்பு கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா வேக வைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா பீட்ரூட் வேகும்போது அந்த தண்ணியிலையும் நிறைய சத்து வந்து இருக்கும். நம்ம இந்த கீர் செய்யும் போது அந்த தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் அளவாக தண்ணி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸோ அதை எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்ன பேனில் நெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு கிஸ்மிஸ் வந்து சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஸோ முந்திரி பருப்பு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். முந்திரி பருப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் சின்னதாக மீடியம் சைஸாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அது ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ அதையும் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பீட்ரூட் வந்து நல்லா ஆறிடுச்சு, இதை வந்து நம்ம பியூரி பண்ணிக்கலாம். பீட்ரூட் தண்ணியே கொஞ்சம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியே ஊற்றி ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் வச்சிங்கன்னா பீட்ரூட் வந்து பியூரி ரெடி ஆகிடும். இப்போ பேனில் பால் ஊற்றிக்கிறோம், 1.5 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து லைட்டாக ஹீட் ஆகிறதுக்கு விடுங்க. ஹீட் ஆனதும் இந்த பியூரி இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கோம். பியூரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 3 to 4 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம், அதுக்கும் மேலே பியூரி போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ 1.5 டம்ளர் பாலுக்கு ஒரு 3 to 4 டீஸ்பூன் பியூரிஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து ஒரு நல்ல பாயிலிங் பாயிண்ட் வரும்போது 1/2 கப்பு சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து அளவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சுகர் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் வந்து ஊற்றுறேன், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றலாம். ஏன்னா பீட்ரூட் ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு வராது நம்ம ரோஸ் எசன்ஸ் ஊற்றும்போது. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கொடுத்துடலாம், அதனால அது பண்ணுறோம். இப்போது ரோஸ் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸையும் வந்து அதில் போட்டலாம். அவ்வளோதான், கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கீர் வந்து ரெடி ஆயிரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே இது வந்து ஆகாது. ஸோ இந்த கீர் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கேரட் கீர் கூட நீங்கள் பண்ணலாம், சேம் மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.